தேவோரேவத்மா தேவதா சாரபு மகிலாண்ட கோடி பிரம்மா நாயகத்தை விஜயி என்னங்க ராவணேஸ்வரன் மிகப்பெரிய சிவபக்தன் சிவபெருமாண்ட வரவாகனார் பத்து தலை தலைக்கோடு இரு கையாக இருபது கைகள் நூறு மனம் கொண்ட யானைகள் ஒரு சேர வந்து உடம்புல முட்டினாலும் உடம்பு ஒன்றாகாது ஏன்னா வஜ்ர சரீரம் சிவபெருமாண்ட வர வாங்கியிருக்கார் தினந்தோறும் ஸ்ரீ லங்காபுரி என்ற கஷேத்திரத்திலிருந்து ஊர்ல இருந்து சிவபெருமான கைலேயும் தரிசனம் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது கைலே வந்து தன்னை கொண்டு கொண்டு வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இலங்கேஸ்வரனுக்கு புவியியல் தத்துவம் இந்தந்த இடத்துல இந்த இருந்தால்தான் அந்த உலகமானது இயங்கும் கைலாயம் கைலாயமானது உலகத்தின் மூளை பகுதி உலக இயக்கத்தினுடைய ஜீவ பகுதி எதுன்னு சொல்லிங்கன்னா திரு கைலாயம் அந்த மனிதனுடைய மூளை வடிவமைப்பில் இருக்கும் இந்த பூமியை சரிபாகமாக மையக்கோடு எடுத்தீங்கன்னா ஸ்ரீமத் ஆனந்த நடராஜ சபாபதி துபிய சேத்திரம் அது வந்து கிருதய பகுதி பூமியினுடைய கிருதய பகுதின்னு சொல்லுவாங்க மத்திய பகுதி இந்த பூமியை சமய பாகமாக குறித்தோம்னா வரக்கூடிய சென்ட்ரல் பாயிண்ட் தான் ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய சேத்திரம் அதற்குள்ள நம்மளுடைய மனிதனுடைய மூளை பகுதியை உலகத்தை ஏற்றுகின்ற மூளை பகுதி போன்ற அமைப்புடையது ஸ்ரீ கைலாயம் அந்த கைலாயத்தை வந்து தன்னுடைய லங்காபுரியில் கொண்டு வச்சுருன்னு ஆசைப்படுறார் சிவபெருமான்ட கேட்டிருந்தாருன்னா அவருக்கு தன்னுடைய சக்தியால் அங்கே ஒரு கைலாயத்தை உருவாக்கி கொடுத்துருப்பார் ஆனால் ராவணேஸ்வரன் அவசரப்பட்டு தனக்கு இருபது கைகள் இருக்குது அப்படின்ற ஆணவத்தில் அங்கே பக்தி மறையுது பக்தி அதிகமாகின்ற பொழுது அங்கே ஆணவமும் சற்று தலைந்திருக்கும் அந்த ஆணவத்தை அடக்கினால் நம்ம இறைவன் பல வரங்களை பெறலாம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆணவம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ராவணேஸ்வரனுக்கு ஆணவம் வந்து வருகின்றது அந்த சமயத்தில் இலங்கையில் தன்னை இருபது கைகளையும் கைலாயத்தில் விட்டு தூக்குகின்ற பொழுது தன்னுடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் கைலாயத்தை தூக்கிட்டார் அவருக்கு கைலாயம் ஆடுகின்றது சாமி நினைச்சிருந்தா அவரை தூக்க விடாமல் அப்படியே பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் சாமிக்கு ஒருத்தனை வளர்ந்து விட்டு தான் அவனுடைய ஆணவத்தை அடக்குவார் கைலாயத்தை தூக்கி தலைக்கு வைக்கிற சமயத்தில் அம்பாள் கேட்குறாங்க என்ன கைலாயம் ஆடுறது அப்படின்ற போது சிவ சிறந்த சோகத்தன் ராவணேஸ்வரன் என்னிடம் லட்சோப லட்ச வரங்களை பெற்றுள்ளான் அந்த வரத்தின் சக்தியாலும் தேகத்தின் பலத்தின் ஆணவத்தினாலும் கைலாயத்தை தூக்குறார் நான் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற உடனே சொல்ற கைலாயத்தை பூமி வந்து மேலே வந்துட்டுனா உலக இயக்கங்களில் புவியியல் தத்துவத்தில் சில மாற்றங்கள் வந்து விடுமே உலக வீடுகளுக்கு தீங்கு வந்துன்னு சொன்ன உடனே சாமி தன் கட்டவர்களால் அவர் கைலாயத்தை வைக்கின்ற பொழுது ராவணன் உள்ள மாட்டுகிறார் உடம்பு சரீரம் ரத்த சதை எல்லாம் உள்ள மாட்டுகிறது வெளியே வர முடியலை பல நூறு ஆண்டுகள் கடந்து போகின்றது இப்ப திருநாவுக்கரசர் என்று போற்றப்படுகின்ற நாயனார் முன்னோட ஒரு ஆயுதத்தை எனக்கு கொடுக்கின்றார் அத்தகைய அதி உன்னதமான காம்போதி ராகம் அவதார Ha ha ha!
சகல தேவதைகளுக்கும் பிடித்தமான ஸ்ரீ மத்யமாவதி ராகம் அவதாரய சத்திய சனாதன தர்மத்தோடு வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சுவாமிக்கு பிடித்தமான இன்கோலம் ராகம் அவதாரயம்
ஸ்ரீ ஆதிகாலம் அவதாரக तालम சிவகாமி அம்பை உடலிருந்து மகா தீபாராதனை நடைபெறும் திருப்புகழ் அவதாரம்